எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம தலை குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இப்போ அஜர்பைஜான் கிளம்பிட்டாரு. ஸோ அங்கே நம்ம விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல் நடக்க போகுது. அண்ட் த்ரிஷா ஆல்சோ இந்த ஷூட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் இதோட முடிஞ்சிடும் நம்புகிறோம். ஸோ தீபாவளி ரிலீஸ் இஸ் ஆன் கார்ட்ஸ். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி 28 அதாவது நம்ம சர்தார் 2 அந்த படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் சென்னையில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தை ஜார்ஜியா, கஜகிஸ்தான் அந்த மாதிரி ஃபாரின் லொக்கேஷன்ஸில் கிராண்டாக ஷூட் பண்ணலான்னு சொல்லி பிளானில் வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம கார்த்தியோட கரியரில் இது ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம தெலுங்கு ஆக்ட்ரஸ் ஆஷிகா ரங்கநாத் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அண்ட் வழக்கம் போல் யுவன் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ பிஎஸ் மித்ரன் சர்தார் 1ல என்ன ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரோ அதே பிளாக் பஸ்டரை இந்த படத்துக்கும் கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெயராம் நடிச்சிருக்காரு, சந்தீப் கிஷன், அப்பர்ணா பாலமுரளி இவங்களும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. சோ தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. பிளஸ் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செம ஹையா இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா, இது தனுஷோட டைரக்ஷன், தனுஷோட 50th மூவி. பிளஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் ரீரிலீஸை செலிப்ரேட் பண்ணாமல் தனுஷோட ஒரு புது மூவி, அதுவும் அவரோட 50th மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ், இந்த ஜூலை 26 லெட்ஸ் மீட் இன் தியேட்டர்ஸ். சுதா கொங்கரா ஆல்ரெடி நம்ம சூர்யாவோட புறநானூறு படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த படம் முடிச்சுட்டு வர, நம்ம எஸ்டிஆரும் இந்த படம் முடிச்சுட்டு வர. ஸோ எஸ்டிஆரோட மைல் ஸ்டோன் மூவி, 50th மூவி, சுதா கொங்கரா அப்படிங்கிற ஒரு எவர் டிபெண்டன்ட் டேரக்டர் டைரக்ட் பண்ணால் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஸோ கருடனோட பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம், அப்புறம் நம்ம மகாராஜாவோட பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம், ஸோ ரெண்டு ஹீரோஸும் நம்ம விடுதலை 2 படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை நம்ம வெற்றிமாறன் அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆவர் தான் இருந்துச்சு, பட் சில சீன்ஸ் இன்னும் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால ஸோ இந்த படம் தீபாவளி விட்டு கொஞ்சம் தள்ளி போகும். பிளஸ் நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் தீபாவளிக்கு ரெண்டு மூவிஸ் ஃபைனலைஸ் ஆயிருக்கு, நம்ம சூர்யாவோட கங்குவா, அப்புறம் நம்ம தலை அஜித்தோட விடாமுயற்சி. ஸோ இந்த ரெண்டு மூவியும் கிளாஷ் ஆகும் போது தீபாவளி செம ஜாலியாக இருக்கும். பட் இப்போ அவர் எஸ்கே கூட ரீயூனைட் பண்ண போறாரு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. அண்ட் மகாராஜாவை ப்ரொடியூஸ் பண்ண பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ட் அதித்தி சங்கர் பேரப் பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்தை நம்ம குட் நைட் அண்ட் லவ்வர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு, நம்ம ஹிருதயம் படத்தெல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ண அப்துல் வஹாப் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. நம்ம அதித்தி சங்கர் ஆல்ரெடி ஹேப்பனிங்காக இருக்காங்க. ஸோ இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசின ரைமிங் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஹாய், குட் ஈவினிங். யாரும் ஹாய் சொல்ல, நான் பேசல. ஏங்க என்ன சொங்கியாக சொல்கிறீங்க? ஆனால் இந்த பேரிங் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாரு, ஸோ இந்த படம் எப்படி மெட்டீரியலைஸ் ஆக போகுது, ஸோ இதெல்லாம் வந்து வரத்து வர அப்டேட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற சும்மா தொட்டு விடக்கூடாது, கட்டத்தை விட்டு வெளியே தூக்கி வீசுறோம்.
என்ன வரியா? பா ரஞ்சித்தோட பரம்பரையில இருந்து அடுத்த டைரக்டர் வந்திருக்காரு, தினகரன் சிவலிங்கம். ஸோ இவரை வச்சுட்டு நம்ம பா ரஞ்சித் அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழியா. ஸோ இந்த படத்தோட பேரு பாட்டில் ராதா, அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஜிகர்தண்டா படத்தில் நமக்குலாம் ஆக்டிங் சொல்லி கொடுத்த குரு சோமசுந்தரம் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு, பிளஸ் சஞ்சனா நடராஜன், மாறன் அடிஷனல் கேஸ்டிங்ல ஆட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம பா ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ஸை வச்சு நிறைய நோட்டிசபிள் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரைட்டராக இருக்கட்டும், ஜே பேபியாக இருக்கட்டும், சமீபத்தில் ப்ளூ ஸ்டார் வந்த படம், ஸோ எல்லாருமே நல்ல நோட்டிசபிள் மூவிஸாக இருக்குது. ஸோ இந்த படமும் அந்த வகையில் ஒரு நல்ல பெரிய ஹிட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போய் சொல்லலாம், நான் யார் எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.